இலங்கையில் கொழும்பில் ஒரு வைத்தியருடைய வீட்டை பலவந்தமாக அபகரிக்க முயற்சி மேற்கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு வைத்தியருடைய வீட்டை அபகரிக்க முயற்சித்த இந்த குழுவினர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிரபல பாதாள குழுவினுடைய உறுப்பினரான வானத்தை ஆல்கோட்டினின் சிறிய தாயும் இந்த குழுவில் அடங்கியிருக்கிறார். இந்த வைத்தியர் உயிரிழந்த பிறகு இறுதிச் சடங்கு முடிந்த நிலையில் உடனடியாக அந்த வீட்டுக்கு விரைந்து வந்த இந்த பாதாள குழுவினர் வைத்தியர் தமக்கு இந்த வீட்டை எழுதி தந்து விட்டதாகவும் அதனால் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுமாறும் அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். அதனால் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுமாறும் வீட்டில் இருந்த வைத்தியரின் குடும்பத்தினரை அச்சுறுத்தி இருக்கின்றனர். இதன்போது அந்த பாதாள குழுவினர் ஒரு கைத்துப்பாக்கியை காண்பித்து மிரட்டியிருக்கிறார்கள். விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது காண்பித்த அந்த கைத்துப்பாக்கி பொம்மை கைத்துப்பாக்கி. இந்த பாதாள குழுவினருக்கும் வைத்தியருக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கிறீங்களா? பாதாள குழுவைச் சேர்ந்த ஒருவர் இந்த வைத்தியரிடம் சிகிச்சை பெற்று வந்திருக்கின்றார். இவ்வாறு சிகிச்சை பெற்று வருகின்ற நேரத்தில் இந்த பாதாள குழு கோஷ்டியினர் வைத்தியரை பற்றிய அனைத்து விடயங்களையும் தேடி ஆராய்ந்திருக்கின்றனர். இதன் அடிப்படையில் தான் வைத்தியர் இறந்த அடுத்த கணமே வைத்தியரின் சொத்துக்களை சூறையாட இவ்வாறு புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் கொழும்பு பொரலையில் பதிவாகியிருக்கிறது.